19 நூற்றாண்டுகளில் நாயை இராணுவத்தில் பயன்படுத்தலாம், பயிற்சிகள் கொடுக்கலாம் என்று கண்டுபிடித்தார்கள். 20 நூற்றாண்டு முதலாம் இரண்டாம் உலக போரின் போதுதான் இந்த நாய்கள் என்கின்றது பெரிய அளவில் இராணுவத்திற்கு உதவுவது மட்டுமல்லாமல் குண்டுகளை கண்டுபிடிப்பதற்கும் இன்னும் பல வேலைகளையும் செய்யலாம் என்றும் முழுசாக கண்டுபிடித்தார்கள். 1945 பின்னர் நிறைய விலங்குகளால் பறவைகளால் இராணுவத்திற்கு உதவ முடியும் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்பில் தனித்தன்மையாக யோசித்திருக்கிறார்கள். இவ்வாறு தனித்தன்மையாக இரண்டு நாடுகள் யோசித்தார்கள். அந்த நாடுகள் வேற எதுவும் இல்லை, ஒன்று அமெரிக்கா, மற்றது ரஷ்யா. இந்த விடயம் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எதற்காக? இது தொடர்பில் விரிவாக நோக்க இருக்கின்றது இன்றைய ஆய்வு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தில் கருங்கடல் கடற்கரையில் ஒரு ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்டது. இது கோசாக் விரிகுடாவில் வேலை செய்ததென்று முன்னர் தெரிவிக்கப்பட்டது. 1990களின் முற்பகுதியில் ராணுவ நோக்கங்களுக்காக டொல்பின்களுக்கான பயிற்சி வந்து நிறுத்தப்பட்டது. 2000 செவாஸ்டோபோல் டால்பின் ஏரியத்திலிருந்து பாட்டில் நோஸ் டால்பின்கள் ஈரானுக்கு விற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கிரேமியன் சண்டை டொல்பின்களின் சேவையை ஏற்க ரஷ்ய கடற்படை திட்டமிட்டுள்ளதாக 2014 வசந்த காலத்தில் ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருந்தது. மேலும் 2014 ஆண்டின் இறுதியில் செவாஸ்டோபோல் மீன்வளத்தில் சண்டையிடும் டொல்பின்களுடன் சிறப்பு படைகள் பயிற்சிகள் வந்து நடாத்தியதாக கூறும் அனாமதேய ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் வந்து செய்தி வெளிவந்தது. இருப்பினும் ரஷ்ய கூட்டமைப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் டொல்பின்களுடன் சண்டையிடுவது பற்றி வதந்திகளை வந்து மறுத்தது. December 1 தொடங்கிய ஆயுதப்படைகளில் புதிய பள்ளியாண்டு தொடங்கியவுடன் கருங்கடற்படை போர் பயிற்சியின் ஒரு பகுதியாக இலையுதிர் குளிர்கால காலத்தில் ஒரு பெரிய அளவிலான போர் பயிற்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருந்தது. இருப்பினும் இந்த பணிகளில் டொல்பின்கள் மற்றும் பயிற்சிகள் எதுவும் இல்லை என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் இகோர் கொனாஷென்கோ வந்து December 3, 2014 வந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். ராணுவ நோக்கங்களுக்காக கடல் விலங்குகளுக்கு இத்தகைய பயிற்சி தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கருங்கடல் கடற்படையின் படை அடிப்படை புள்ளிகள் நாசவேலி எதிர்ப்பு சக்திகளினுடைய சிறப்பு தொழில்நுட்ப வழிமுறைகளால் பாதுகாக்கப்படுவதாக உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன. எனவே அருகில உள்ள நீர்ப்பகுதிகளை பாதுகாக்கும் கவர்ச்சியான முறைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜெனரல் அப்போது வலியுறுத்தினார். அதேவேளை ரஷ்ய கடற்படையின் தலைமையகம் ஏஜென்சியிடம் கருங்கடல் கடற்படை டால்பின்கள் உள்ளிட்ட கடல் விலங்குகளுக்கு ராணுவ நோக்கங்களுக்காக பயிற்சி அளிப்பதில் எந்த கட்டமைப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். சோவியத் காலத்தில் கருங்கடல் கடற்படையில் டொல்பின்களுக்கான ராணுவ பயிற்சிகளில் ஈடுபட்ட அனைத்து சேவைகளும் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு முன்னர் ரத்து செய்யப்பட்டது. கிரீமியா ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாறிய பின்னர் அவற்றை மீண்டும் உருவாக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அந்த நிறுவனத்தின் வட்டாரம் வந்து தெரிவித்தது. சோவியத் காலங்களில் உயர்கட்டளையில் குறிப்பிடப்பட்ட உண்மையில் கடல் விலங்குகள் கருங்கடல் கடற்படையினரால் தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக தீவிரமாக பயன்படுத்தப்பட்டன. ஆனால் பின்னர் இந்த பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. மேலும் வெளிநாடுகள் உள்ளிட்ட வணிக கட்டமைப்புகளுக்கு விற்கப்பட்டன. இவ்வாறு இருந்த நிலையில் தற்போது உக்ரைன் போருக்கு மத்தியில் கருங்கடல் கடற்படை தளத்தை பாதுகாக்க ரஷ்யா டொல்பின்களை நிலைநிறுத்தியுள்ளதாக தகவல்கள் பரவியது. செவாஸ்டோபோல் கருங்கடலில் உள்ள ரஷ்ய கடற்படையின் மிக முக்கியமான கடற்படை தளமாகும். 2014 மாஸ்கோவுடன் இணைக்கப்பட்ட கிரீமியாவின் தெற்கு முனையில் அமைந்துள்ளது இந்த துறைமுகம். ஆகவே இதற்கு கூடுதல் பாதுகாப்பும் முக்கியத்துவத்தையும் அளிக்கிறது ரஷ்யா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவல் இன்ஸ்டிடியூட் அதாவது USNI வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையின்படி இந்த துறைமுகத்தில் பயிற்சி பெற்ற இரண்டு டொல்பின்களை ரஷ்ய உளவு நோக்கத்திற்காக பயன்படுத்துவதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது. February 24 அன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனுக்கு எதிராக சிறப்பு ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்த போதே டொல்பின்கள் அங்கு பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவித்தன. ஐரோப்பிய யூனியனுடன் இணைய உக்ரைன் விருப்பப்பட்ட நிலையிலே அண்டை நாடான ரஷ்யா இதனை கடுமையாக எதிர்த்து வந்தது. பின்னர் February 24 உக்ரைனின் சிறப்பு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பெலாரஸ் நாட்டில் குவித்து வைக்கப்பட்ட சுமார் 1.5 லட்சம் வீரர்கள் உக்ரைனுக்குள் நுழைந்து தாக்குதலை ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் அருகே அமைந்துள்ள செவாஸ்டோபோல் கடற்படை தளத்தில் பயிற்சி பெற்ற இரண்டு ராணுவ டொல்பின்களை வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. செயற்கைக்கோள் தரவுகளை மதிப்பாய்வு செய்த USNI போர் நடவடிக்கையில்
துறைமுகத்தை தாக்கக்கூடிய உக்ரைனிய சிறப்பு படைகள் மீது ஒரு கண்கொண்டு கவுண்டர் டிரைவர் நடவடிக்கைகளுக்கு டொல்பின்கள் பயன்படுத்தப்படலாம் என்று அறிவித்தது. செவஸ்டோபால் துறைமுகத்தில் பல ரஷ்ய கடற்படை போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ரஷ்யா தன்னுடைய வடக்கு கடற்படைக்காக ஆர்டிக்கில் பெலுகா திமிங்கலங்கள் மற்றும் கடல் நீர் நாய்கள் பராமரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பனிப்போர் காலத்தில இருந்தே ராணுவ நடவடிக்கைகளுக்காக ரஷ்யா டொல்பின்களை பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனிடையே உக்ரைனுடனான போருக்கு மத்தியில் ரஷ்ய ராணுவம் மீண்டும் டொல்பின்களை உளவு காரியங்களுக்காக பயன்படுத்தி வருவதாக USNI குற்றம் சாட்டியிருக்குது. மேலும் கருங்கடல் பகுதியில பெலுகா எனப்படும் திமிங்கலத்தையும் நீர்நாய்களையும் உளவு பணியில பயன்படுத்தி வருவதாக இந்த அமைப்பு தெரிவித்திருக்கு. மேலும் இது குறித்த சேட்டலைட் புகைப்படங்களையும் அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கு. டொல்பின்கள் பயன்படுத்தப்படுவதற்கான சேட்டலைட் புகைப்பட ஆதாரங்களும் வெளிவந்திருக்கு. பெலுகா திமிங்கலங்கள் கடலுக்கடியில் உளவு பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. கிரீமியாவிற்கு அருகில் அமைந்துள்ள செவாஸ்டோபோல் உக்ரைன் போருக்கு மத்தியில் ரஷ்யாவிற்கு ஒரு மூலோபாய தளமாகும். உக்ரைனிலே இருக்கின்ற கருங்கடலில் ரஷ்யா தனது போர்க்கப்பல்களில் இருந்து பல ஏவுகணைகளையும் ஏவியிருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.